அனைவருக்கும் வணக்கம். இன்றைய குயிக் டிப்ஸ் பகுதியில் பூண்டு பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்கிறேன். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பூண்டு, ஒரு பெரிய அளவு பூண்டு, அதை நல்லா உதிர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரை மூடி கொப்பரை தேங்காய், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 10 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி விதை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. சரி, முதல்ல வந்து வாணலில் அடுப்பில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க. துருகின கொப்பரை தேங்காய் அதில் விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி விதை, பூண்டு, உதிர்த்த பூண்டு, இதை எல்லாத்தையும் போட்டு பொன் நிறமாக, மிதமான சூட்டில் பொன் நிறமாக வறுத்தெடுத்துக்கோங்க. பிறகு ஃபேன் காற்றுல இதை வந்து ஆற விட்டுட்டு பிறகு மிக்சியில் போட்டு பொடி பண்ணுங்கள். பொடி பண்ணும்போது குருணை குருணையாக பொடி பண்ணணும், அப்போ தான் இது வந்து நல்லாயிருக்கும். குருணை குருணையாக பொடி பண்ணிவிட்டு இதை வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை இதுக்கெல்லாம் வந்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. மற்றும் ஒரு குயிக் டிப்ஸ் பகுதியில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.